குவிந்து கிடக்கும் மலேசிய இளம் இந்திய திறமைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் இலக்குடன் டிக்டாக் சமூக வலைதளத்தில் களம் இறங்கியுள்ளது MM ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம். மிஸ் அண்ட் மிஸ்டர் டிக்டாக் அவார்ட்ஸ் எனும் போட்டியை வெற்றி பெறச் செய்யும் நோக்கத்தில் அந்நிறுவனத்துடன் கைகோர்த்துள்ளது மைக்கா புத்ரா மற்றும் புத்ரி அணிகள். ஆடல், பாடல், நடிப்பு போன்ற திறமைகளுக்கு மட்டும் இப்போட்டியில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை. மாறாக சீர்கேடற்ற எந்தவொரு திறமைக்கும் முயற்சிக்கும் இதில் கலந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்படுவதாக MM ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவன உரிமையாளர் அரவிந்த் ராஜ் தெரிவித்தார். ஸோ அதில் நிறைய டேலண்ட் பார்த்தேன். இந்த டேலண்ட் ஏன் வந்து வெளியே உலகத்துக்கு தெரிய மாட்டேது? பிகாஸ் அவங்க சர்க்கிள் வந்து ஒன்லி இந்த டிக்டாக்ல தான் இருக்காங்க, வெளியே வரல. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்த அவார்ட் ஷோ செஞ்சு அவங்கள ரெக்கனைசேஷன் பண்ணி அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வந்தால் அடுத்தடுத்து அவங்க மெயின் ஸ்ட்ரீம், அதாவது மூவிஸ், வீடியோ கிளிப்ஸ், இந்த மெயின் ஸ்ட்ரீமில் நடிக்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குறோம். ஏன்னா அவங்கள ரெக்கனைஸ் பண்ணலன்னா அவங்க அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே இருக்காங்க. அதேவேளையில் கடந்த 2 ஆண்டுகளில் பலரும் வேலை இழந்து வாழ்வாதார தேடலில் சவாலை சந்தித்து வந்த நிலையில் அதனை ஓரளவு நிவர்த்தி செய்யும் பொருட்டு சொந்த தொழிலில் ஈடுபடும் முயற்சியை மேற்கொண்டனர். இச்சூழலில் தங்களின் வணிகங்களை சந்தைப்படுத்தும் வேட்கையில் இணையதளங்களை தேர்ந்தெடுத்து விளம்பரப்படுத்தி வந்தனர். அதில் பெரும்பாலான மக்களின் தேர்வாக டிக்டாக் சமூக வலைதளம் அமைந்திருந்ததை மைக்கா புத்ரா தலைவர் முனைவர் கிஷ்வா அம்பிகாபதி கூறினார். திறமை டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு அங்கீகாரம் கொடுத்து அட் த சேம் டைம் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் மாதிரி அவங்க ட்ரைனிங் கொடுத்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் டிக்டாக் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து ஒரு 1 பில்லியன் ரிங்கெட் ஆர்கனைசேஷன். அங்கே அந்த மூலியமாக அந்த க்ரௌட் கம்யூனிட்டியும் கொஞ்சம் பில்லியன்ஸில் இருக்காங்க. ஸோ அதை வச்சு அவங்க எப்படி இந்த பேண்டமிக் காலத்தில் வருமானம் போயிருக்கோம், இது வந்து அவங்க ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மை டேர்ன் பண்ணி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் யூஸ் டூல்ஸ் பயிச்சு இது டிக்டாக் வந்து கொஞ்சம் ஃபர்தர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி திறமைகள் அங்கேயே முடங்கிவிடாமல் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வதே தங்களின் முதன்மை இலக்காக அமைந்துள்ளதை மைக்கா புத்ரி தலைவி ஷாலினி ராஜாராம் சுட்டிக்காட்டினார். வெளியில் நிறையா 18-35 வயசு பிள்ளைங்க நிறைய டேலண்டட், நிறையா ஏரியாஸில் டேலண்டட், இப்போ என்டர்பிரைனராக இருப்பாங்க, பாலிட்டிக் இல்லாமல் என்டர்பிரைனர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லை அவங்க வந்து ஒரு அது ஃபீல் டேலண்டடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து நம்ம ஃபைன் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிக்டாக் ஈவெண்ட். ஸோ நிறையா வெரைட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த டிக்டாக் காம்படிஷனை ஒரு நல்ல வாய்ப்பு கருதி நம்ம வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், சப்போர்ட் பண்ணுறோம். மக்கள் தேர்வு மற்றும் நீதிபதிகள் வழங்கும் மதிப்பெண்களின் அடிப்படையில் வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் இப்போட்டிக்கு 30,000 ரிங்கிட் மதிப்பில் மொத்த பரிசுத் தொகை வழங்கப்பட உள்ளது. நாளை தொடங்கவிருக்கும் இதற்கான பதிவை மேற்கொள்ள மிஸ் அண்ட் மிஸ்டர் டிக்டாக்கின் இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூல் பக்கங்களை வலம் வரலாம். இதற்கான இறுதி சுற்று June 25 நடைபெறவிருக்கும் வேளையில் இப்போட்டியின் தொடக்க விழா இன்று வெள்ளிக்கிழமை புட்டாலிஞ்சயா பிரிட்டிஷ் ராஜ் உணவகத்தில் நடைபெற்றது.